ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பசுமதி பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பஜ்ஜி மிளகாய் வச்சு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி இன்றைக்கி பஜ்ஜி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜேபிஎம் பசுமதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டேங்க. பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கலாங்க. கத்தி வச்சு இது போல் நேராக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அது உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய்க்கு பதில் அது உள்ளே இருக்கிற அந்த விதைகளையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ பஜ்ஜி மிளகாயில் இருக்கிற உள்ளே இருக்கிற விதையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஆனியனில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுல் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்ங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து இது போல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ பஜ்ஜி மிளகாயில் உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா, அது வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. ரோல் பண்ணிவிட்டு இப்போ பஜ்ஜி மிளகாய்க்குள்ளே நம்ம இது போல் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம நார்மலாக பஜ்ஜி போடுறத விட இந்த மாதிரி எப்பயாச்சும் நம்ம வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சுங்க. ஒரு வாணல் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம இந்த பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்ச பஜ்ஜி மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கடலை மாவில் டிப் பண்ணி இப்போ எடுத்து நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இது போல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுருங்க. அது உள்ளவும் நல்லா நமக்கு வந்து வெந்து வரணும். இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சுங்க, இன்னொரு சைடும் திருப்பி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றியாச்சுங்க. பாருங்கள், மிளகாய் பஜ்ஜி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்குது நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க. இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் ஃபுட் கலர் கூட நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. நம்ம எப்போவுமே வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் வீட்டில். ஆனால் வந்து மிளகாய் பஜ்ஜியில் இது போல் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளவும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.